ஹாய் டிஎன்பிசி லைஃப் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் சுஜிதா. ஸோ நம்ம வந்து மராத்தாஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது மராத்தாஸில் பார்ட் த்ரீ வீடியோ. ஏற்கனவே நம்ம டூ வீடியோஸ் போட்டாச்சு, இது தேர்ட் வீடியோ. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் பெஷ்வாஸ் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து சிவாஜி இறந்து போனதுக்கப்புறம் சரியான ரூலர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து பெஷ்வாஸால தான், பேரளவுக்கு தான் சிவாஜியோட டிசன்டன்ஸ் இருப்பாங்களே தவிர அவங்க எல்லாரும் இப்போ சத்தாராக்கு போயிடுவாங்க. ஓகே, சத்தாரா அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க போய் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக யார் வந்து ஆட்சி புரிவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்களோட பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆன இந்த பெஷ்வாஸ் அப்படிங்கிற அந்த அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து ஆட்சி புரிய போகிறாங்க. ஓகேவா? ஸோ பெஷ்வா அப்படிங்கிறது ஒரு பர்ஷியன் வேர்டு. ஸோ அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்மோஸ்ட்னு அர்த்தம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபோர்மோஸ்ட் மினிஸ்டர் அதாவது பிரைம் மினிஸ்டர் இல்லையா? ஸோ அதனால பெஷ்வா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் உள்ள பெஷ்வா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி விஸ்வநாத். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஷாஹு அப்படிங்கிறவர் வந்து பாலாஜி விஸ்வநாத்தை வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவரை வந்து ஒரு ரெவென்யூ அஃபீஷியலாக தான் போட்டிருப்பாரு. அப்புறம் 1730 அவர் வந்து பெஷ்வாவை அவர் வந்து போட்டிருப்பாரு இல்லையா? ஸோ அதை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஸோ இப்போ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பெஷ்வாவை வந்து ஒரு கிங் மாதிரி ஆட்சி புரிகிறாரு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, கன்ஹோஜி ஆங்கரி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவர் தான் பவர்ஃபுல் சீஃப் ஆன் வெஸ்டர்ன் நேவல் கோஸ்டில். ஸோ நேவல் வெஸ்டர்ன் சைடில் வந்து நேவி சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஹோஜி ஆங்கரி அப்படிங்கிறத ஒரு பவர்ஃபுல் சீஃபாக இருப்பார். ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்னா, தாராபாய். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ராஜாராம், ராஜா சம்புஜியோட பிரதரான ராஜாராமோட ஒரு ஒய்ஃப், ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான தாராபாய், ராஜாபாய் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்களா? ஸோ அந்த தாராபாய்க்கு தான் இந்த கன்ஹோஜி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம ஏற்கனவே தெரியும், ஷாஹுக்கும் இந்த தாராபாய்க்கும் கொஞ்சம் பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. இவங்க வந்து ஷாஹுவை வந்து எம்பரரா இருக்கிற விட, அந்த மராத்தாவோட அந்த கிங்கை இருக்க விட மாட்டாங்க தாராபாய். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த தாராபாய்க்கு கன்ஹோஜி ஆங்கரே அப்படிங்கிறவரு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த பெஷ்வா என்ன பண்ணுவார்னா, விஸ்வநாத், பாலாஜி விஸ்வநாத், இவர் போய் அந்த கன்ஹோஜி ஆங்கரேவை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவார். அதாவது ஷாஹுக்கு லாயலா இருக்கிறதுக்காக கன்வின்ஸ் பண்ணிடுவார். ஓகேவா? ஸோ இப்போ இவர் ஷாஹுக்கு, இப்போ இவர் வந்து தாராபாயை விட்டுட்டு இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்றாரு, ஷாஹுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தா, சிவாஜி வந்த டைம்ல அவர் என்ன பண்ணாரு, ஜாகிர் அதாவது லேண்டை வந்து தானமா கொடுக்கறது எல்லாத்தையுமே அவர் வந்து அபாலிஷ் பண்ணாரு. அதே மாதிரி எந்த ஒரு ஜாபையும் அவர் ஹெரிடிட்ரியே இருக்க விடல, அதாவது அப்பா கவர பையன் அந்த மாதிரி இருக்க விடல. அவங்க அந்த ஜாபுக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் அவர் அனுப்பி விட்டாரே தவிர அவர் வந்து ஹெரிடிட்ரியா இருக்க விடல. ஆனா இங்கே இப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, பெஷ்வா வந்ததுக்கு அப்புறம் ஜாகிர் வந்து திரும்ப கொண்டு வராங்க, அதாவது லேண்டை வந்து கிராண்ட் பண்றதெல்லாம் திரும்ப கொண்டு வராங்க. அதே மாதிரி பெஷ்வாவை வந்து ஹெரிடிட்ரியா மாத்துவாங்க. அப்போ பாலாஜியோட பையன் அவர் வந்து அடுத்த பெஷ்வாவா வருவாரு. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து அந்த சிஸ்டமா அவங்க கொண்டு வராங்க, ஹெரிடிட்ரி சிஸ்டமா கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் யார் வராருன்னா, செகண்டா பாஜிராவ் ஒன். ஸோ இவர் தான் வராரு. 1720 1740 வரைக்கும் இவர் 20 இயர்ஸ் இவர் வந்து அடுத்த பெஷ்வாவா இருக்காரு. இவர் பாலாஜி விஸ்வநாத்தோட சன், ஹெரிடிட்ரி ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ இவர் 1720 இவர் வந்து ஆக்சுவலாக ஷாஹு தான் இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் வந்து இப்போ அடுத்த பெஷ்வாவாக மாறிட்டாரு. ஸோ இவர் யாரை டிஃபீட் பண்ணுறாரு பாருங்க, பாஜிராவ் ஒன் வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத், ராஜ்புட் கவர்னர் ஆஃப் மால்வா, அப்புறம் கவர்னர் ஆஃப் குஜராத், இவங்க எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணி ஓரளவுக்கு மராத்தா அந்த கண்ட்ரி எல்லாம் இவர் வந்து கொஞ்சம் விரிவுபடுத்திட்டே போறாரு அவங்களோட பவுண்டரியை. ஓகேவா? அது மாதிரி பண்டல்கண்ட் அப்படிங்கிற இடத்தையும் இவர் ஃப்ரீ பண்ணி ஒரு 1/3 டெரிட்டரி, 1/3 ஏரியா, பண்டல்கண்ட்ல உள்ள 1/3 ஏரியாவை இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அங்க உள்ள அந்த பண்டல்கண்ட் ரூலர் வந்து இவருக்கு வந்து 1/3 டெரிட்டரி, 1/3 ஆஃப் த டெரிட்டரியே இவருக்கு வந்து நம்ம பாஜிராவ் ஒன்னுக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ 1731 ஒரு பேட்டில் ஆஃப் துபாய் நடக்குது. இதுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ட்ரிம்பக் ராவ் கமாண்டர் இன் சீஃப், இவங்க கூட தான் வந்து பிரச்சனை நடக்குது, பாஜிராவ் ஒன்னுக்கும் ட்ரிம்பக் ராவுக்கும். ஸோ இதுல ட்ரிம்பக் ராவ் வந்து டிஃபீட் பண்ணப்படுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் வார்னா சைன் பண்றாங்க 1731. என்ன அக்செப்ட் பண்றாங்கன்னா, சம்பஜி ஆஃப் கொல்ஹாப்பூர். சம்பஜி ஆஃப் கொல்ஹாப்பூர்னா யாரு, நம்ம ராஜாராமோட ஒய்ஃப், இன்னொரு ஒய்ஃபான ராஜாபாய் இருக்காங்கல்ல, அவங்களோட பையன் தான் இந்த சம்பஜி ஆஃப் கொல்ஹாப்பூர், சம்பஜி டூ அப்படின்னு சொல்றோம்ல அவரு. ஸோ அவரை வந்து ஷாஹுக்கு கீழே நான் வந்து இப்போ இருந்துக்கிறேன், அவரோட சாவரனிட்டி கீழே அவர் தான் வந்து சுப்ரீம் பவரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றாரு. ஓகேவா? இது ஷாஹு.
ஓகேவா? சோ ஷாகுவுக்கு கீழ நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சம்பாஜி வந்து சைன் பண்றாரு. சோ இதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சோ தாராபாய் வந்து அவங்க சனியா ஒரு ஆட்சி நடந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ராஜாபாய் அதாவது இன்னொரு ராஜா ராமோட இவங்களோட என்ன சொல்றது, இவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இவங்க செகண்ட் ஒய்ஃப் ஓகேவா? சோ ராஜா ராமோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப். சோ இந்த செகண்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, இவங்களும் அவங்களோட பையனான சம்பாஜி டூவும் இவங்க ரெண்டு பேரும் போய் தாராபாயும் தாராபாயோட பையனையும் அரெஸ்ட் பண்ணி அவங்க வச்சுக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து ஷாஹு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க சம்பாஜி டூ தான் வந்து ஆக்சுவலா ரூலரா ராஜாபாய் ஆக்கியிருப்பாங்க. சோ இந்த சம்பாஜி டூ வந்து இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஷாஹு தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேவா. சோ பாஜிராவ் பிலீவ்ட் இன் கைக்வத் ஹோல்கர். பாஜிராவ் பிலீவ்ட் இன் கைக்வத் ஹோல்கர் அண்ட் ஷிண்டே அண்ட் சிந்தியா ஃபேமிலிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் தேமுக்ஸ். அதாவது இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் ஓகேவா, கிரேட் ஃபேமிலிஸ் ஆஃப் ப்ராமினன்ட் ஃபேமிலிஸ் ஆஃப் மராத்தா ஓகேவா. ஸோ மராத்தால கொஞ்சம் சில ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ அந்த வம்சாவளியை தான் அந்த பாஜிராவ் நம்புறாரே தவிர, தேஷ்முக்ஸ் நம்மள தேஷ்முக்ஸ் நமக்கு யாரும் தெரியும், ஷர்தேஷ்முக்ஸ் தேஷ்முக்ஸ் நம்ம படிச்சோம் இல்லையா, சிவாஜி கொண்டு வந்தாரு. ஸோ சிவாஜி ஹிம்செல்ஃப் விஷ ஷர்தேஷ்முக் இல்லையா. ஸோ தேஷ்முக்கில் எவ்வளோ இருக்கும், ஒரு 100 வில்லேஜஸ் கிட்ட இருக்கும் அப்படின்லாம் பார்த்தா அவருக்கு கீழே. ஸோ இந்த தேஷ்முக் அப்படிங்கிற அந்த ஆஃபீஸஸை நம்பாம பாஜிராவ் யாரை நம்புறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராமினன்ட் மராத்தா ஃபேமிலிஸ் ஆன கைக்வத் ஹோல்கர் சிந்தியா இன்னும் அப்புறம் வந்து பெஷ்வாவும் ஒரு வகையான ஃபேமிலி தான், போன்ஸ்லே அப்படின்னு இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலிஸ் எல்லாத்தான் பாஜிராவ் நம்பினாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருந்து அந்த ஹெல்ப் கிடைச்சி அதை வச்சு இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்சி நடத்துறாரு ஓகேவா. ஸோ ப்ராமினன்ட் மராத்தா ஃபேமிலிஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, கைக்வத் எங்கன்னா பரோடாவில் உள்ளவங்க, போன்ஸ்லே எந்த ஊரில் உள்ளவங்கன்னா நாக்பூர், ஹோல்கர் வந்து இந்தூர், ஷிண்டே இல்லைனா சிந்தியான்னு சொல்லுவாங்க குவாலியர்ல உள்ளவங்க, பெஷ்வா வந்து எங்க உள்ளவங்கன்னா பூனேல உள்ளவங்க. ஸோ பூனே இந்த பெஷ்வாஸ் தான் ஹெட், எல்லாருக்கும் ஹெட். ஸோ இவங்களுக்கு கீழே இந்த பாஜிராவ் பெஷ்வாவான பாஜிராவ் அப்படிங்கிறவரு என்ன பண்றாருன்னா, இவங்கள நம்புறாரே தவிர தேஷ்முக்ஸ் எல்லாம் நம்பவே இல்லை, அவங்கள நம்பல ஓகேவா. ஸோ இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, தானா சால்செட் பசீன் இந்த இடத்தெல்லாம் போர்ட்டுகீஸ்ட் இருந்து 1738 வந்து நம்ம பாஜிராவ் ஆக்குபை பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் இவங்களை அந்த கொங்கன் கோஸ்ட், கொங்கன் கோஸ்ட் நம்ம எப்படி ஏற்கனவே ஜியோகிராஃபியில பார்த்தோம், நார்த் சைடு அதாவது மேலே உள்ள சைடு கொங்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம போர்ட்டுகீஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து போர்ட்டுகீஸை விரட்டிட்டு தானே சால்செட் பசீன் இந்த இடத்தெல்லாம் வந்து இந்த பாஜிராவ் பெஷ்வாஸ் வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ என்னதான் போர்டுகீஸ் சண்டை போட்டிருந்தாலும் இங்கிலீஷ் கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, அவங்கள ஃப்ரீ ட்ரேட் பண்ணுறதுக்கு விடுறாங்க, எங்கன்னா டெக்கான்ல ஃப்ரீ ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவதாக நமக்கு யார் வராருன்னா பாலாஜி பாஜிராவ், பாஜிராவ் டூ இப்போ பாலாஜி பாஜிராவ் ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாலாஜி விஸ்வநாத், ரெண்டாவது பாஜிராவ், மூணாவது பாலாஜியும் பாஜிராவும் சேர்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ பாலாஜி பாஜிராவ் 1740 1761 வரைக்கும் இவர் வந்து நானா சாஹிப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஓகேவா. ஸோ ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேஷன், இவர் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்ல இவர் சூப்பரான இவர் எக்ஸ்பர்ட் ஓகேவா. ஸோ இப்போ தான் கர்நாடிக் எக்ஸ்பெடிஷன் வருது, அது கர்நாடிக் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு போர் முறையில் அவங்க போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா, சந்தா சாஹிப் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, இவர் யாருன்னா நவாப் ஆஃப் ஆர்காட். ஸோ சுல்தான் அப்படி சொல்றோம் அதே மாதிரி இங்க நவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்காட்ல உள்ள நவாப் அவரோட சன்னன்லா தான் இந்த சந்தா சாஹிப். இவர் வந்து என்ன பண்றாருன்னா திருச்சிராப்பள்ளி, இதெல்லாம் டிஎன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது ஓகேவா, ஆற்காட்டெலாம் தமிழ்நாட்டில் தானே இருக்குது ஆற்காடு. ஸோ திருச்சிராப்பள்ளியை இவர் ஏற்கனவே கேப்சர் பண்ணியிருப்பாரு, கேப்சர் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா மறுபடியும் தஞ்சாவூரை நான் கேப்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தஞ்சாவூர் நமக்கு தெரியும், ஏற்கனவே இங்கே வந்து யார் இருக்கா, இந்த பெஷ்வாஸ் இருக்காங்க ஓகேவா. ஸோ பெஷ்வாஸ் இருக்கிறதுனா என்ன ஆகும்னா, அந்த பெஷ்வாஸ் வந்து யார் அனுப்பிவிடுவாங்கன்னா ராகுஜி போன்ஸ்லே அப்படிங்கிற ஒருத்தரை அனுப்பி விடுவாங்க, அனுப்பி நவாப் ஆஃப் ஆற்காட்டே இவர் வந்து டிஃபீட் பண்ணிடுவார். அதே மாதிரி அவர் வந்து கொல்லவும் செஞ்சிருவார் ஓகேவா. He killed and defeated Nawab of Arcot. Arcot's பேர் என்ன பாத்தீனா தோஸ்த் அலி, இதான் அவரோட பேரு. ஸோ இவரை அரெஸ்ட் பண்ணிட்ட, இவரை வந்து கொண்டுட்டதுனால என்ன ஆகும், திருச்சிராப்பள்ளியும் ஆக்சுவலாக அவர் ஹெல்ப் கேட்டது தஞ்சாவூருக்கு. இங்கே அதாவது தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு பெஷ்வா வந்து அதாவது அவங்க மராத்தாஸ் பெஷ்வாக்கு லெட்டர் அணி அனுப்பிவிடுவாங்க. ஸோ அவங்க வந்து யார் அனுப்பிவிடுவா, ராஜி ரஹோஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவரை அனுப்பிவிடுவாரு.
ஓகேவா? சோ இவர் வந்து திருச்சிராப்பள்ளியில ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நவாப் ஆஃப் ஆர்காட்டே அவர் கொண்டுட்டதுனால இப்ப திருச்சிராப்பள்ளியும் இவங்க கையில கிடைச்சிச்சு ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1743 முகமது அலி, அதாவது தோஸ்த் அலிக்கு அப்புறம் வரக்கூடியவங்க யாருன்னா முகமது அலி ஓகேவா? சோ இந்த முகமது அலி திரும்பி வந்து திருச்சிராப்பள்ளியை வந்து கேப்சர் பண்ணிடுவாரு, ரீகேப்சர் பண்ணிடுவாரு. ஆனாலும் மறுபடியும் பெஷ்வா யார் அனுப்பி விடுவாங்கன்னா சதாசிவராவ் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பி விடுவாரு, எங்கன்னா கர்நாடிக் அனுப்பி விடுவாங்க ஓகேவா? சோ இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் உத்கிர், இது வந்து 1760 நடக்கும். எதுக்கு நடக்கும் பாத்தீங்கன்னா சதாசிவராவ் இங்க போறாருல, சோ அவர் வந்து இந்த பேட்டில் ஆஃப் உத்கிர் அப்படிங்கறதுல ஜெயிச்சிருப்பாரு. சோ 1760 ஜெயிச்சிருப்பாரு. இது ஜெயிச்சதுனால என்ன ஆகும்னா, அவங்க பிஜப்பூர், அவுரங்காபாத், தௌலதாபாத், அகமது நகர், பர்ஹான்பூர், இது எல்லாமே அவங்களுக்கு இவங்க கையில வந்துடும், மராத்தாஸ் கையில வேணும். சோ மராத்தாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு வேலை ஒண்ணு பண்ணுவாங்க. அகமது ஷா அப்தலி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் யாருன்னா துரானி எம்பையர் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஸோ இதோட ஃபவுண்டர் தான் அந்த அகமது ஷா அப்தலி. ஸோ இவங்க வந்து ஆப்கானிஸ்தான் வேற கண்ட்ரியில உள்ளவங்க. அவரோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவை வந்து நம்ம இடத்துல விட்டுட்டு போயிருப்பாங்க ஓகேவா? அவங்கள வந்து இந்த மராத்தாஸ் வந்து எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க, எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதாவது இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏரியாவை ஆக்குபை பண்ணிட்டு வராங்க. இப்போ அவுரதாபாத், பிஜப்பூர், தௌலதாபாத் எல்லாம் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த அகமது ஷா அப்தலி. இது ஒரு கதை இருக்கும், புக்ல கதை இருக்கும். அந்த கதையை நான் இங்க இன்க்ளூட் பண்ணல ஓகேவா? அந்த புக்ல நீங்க ஒரு டைம் வாசிச்சு பாருங்க. அது ஒரு பக்க கதை கொடுத்துருப்பான், நமக்கு தேவையில்லை, ஒரு டைம் ரீட் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த அகமது ஷா அப்தலி இவர் வந்து இங்க கொஞ்சம் ஆக்குபை பண்ணிருப்பாரு ஓகேவா? அங்க வந்து இந்தியாவுக்குள்ள வந்து கொஞ்சம் இடத்த ஆக்குபை பண்ணிருப்பாரு, முகல்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போட்டு கொஞ்சம் ஆக்குபை பண்ணிருப்பாரு. அவரு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இங்க விட்டுட்டு போவாரு. அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த மராத்தாஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குபை பண்ணிட்டு வராங்க இல்லையா, இவங்க இந்த இடத்துலயும் போய் இந்த ஆள்ல எக்ஸ்பெல் பண்ண உடனே இப்போ இவருக்கும் இவங்களுக்கும் மராத்தாஸ்க்கும் இவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை ஓகேவா? ஸோ இந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்ல நடக்கும், 1761. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பேட்டிலோட இயர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 14th January 1761 தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்குது. மராத்தாஸ் வந்து டிஃபீட்டட் பை அகமது ஷா அப்தலி. சும்மா இருந்தவங்கள சொல்லி விட்டது மாதிரி அங்க போய் எக்ஸ்பெல் பண்ணி விட்டு ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் வந்து மராத்தாஸை வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த டிஃபீட் பண்ணதுனாலதான் பிரிட்டிஷ் பவர் வந்து இந்தியால ரைஸ் ஆகப்பட்டுச்சு இந்த டைம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேவா? சோ அடுத்தது யார வரானா, பெஷ்வா மாதவராவ் 1. சோ இவர் வராரு 61ல இருந்து 72 அப்படிங்கிற டைம்ல இவர் வந்து இருக்காரு. அவரோட சக்சஸஸ் பத்தி நம்ம வரிசையா பார்ப்போம் ஓகேவா? சோ இவர் யாரு பாத்தீங்கன்னா பாலாஜி பாஜிராவ் இருக்காருல, சோ அவரோட சன் தான் அந்த பெஷ்வா மாதவராவ், 4th பெஷ்வா ஓகேவா? ஸோ 63 பேட்டில்ல இவர் வந்து யார் கூட மோதுறாரு பார்த்தீங்கன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் கூட இவர் மோதுறாரு. 65-67 வரைக்கும் ஹைதர் அலிக்கு கூடயே இவர் வந்து, நம்ம இதுக்கப்புறம் ஹைதர் அலிலாம் படிப்போம் ஓகேவா? ஸோ ஹைதர் அலி கூடயே இவர் வந்து போரிட்டு, எங்கதான் மைசூர்ல உள்ளவர், ஸோ இவர் கூட போரிட்டு எல்லா டெரிட்டரிஸும் வந்து லாஸ் பண்ண எல்லா டெரிட்டரிஸும் வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க ஓகேவா? ஆனாலும் பாத்தீங்கன்னா சாரி மைசூர் இந்த ஹைதர் அலி வந்து இவர்கிட்ட சண்டை போட்டு எல்லாத்தையும் வந்து அவரே ரெக்கவர் பண்ணிடுவாரு, ஹைதர் அலி வந்து ரெக்கவர் பண்ணிடுவாரு. ஆனா 72ல மாதவராவ் எல்லாத்தையும் வந்து திருப்பி வாங்கிடுவாரு. ஆக்சுவலா இது வந்து பேரலா நடக்கக்கூடிய கதை ஓகேவா? ஸோ ஹைதர் அலி நம்ம பாலாஜி பாஜிராவ் பெஷ்வா மாதவராவ் 1 கூட சேர்ந்து சண்டை போட்டு கொஞ்சம் டெரிட்டரிஸ் ஆக்குபை பண்ணிடுவாரு. இப்போ பெஷ்வா மாதவராவ் போய் திரும்பி எல்லாத்தையும் வந்து ரீகெயின் பண்ணிடுறாரு ஓகேவா? இப்போ 1772ல ரீகெயின் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஹைதர் அலிய ஒரு ட்ரீட்டியும் அவர் வந்து சைன் பண்ண வைக்கிறாரு. அது ரொம்ப ஹியூமிலியேஷன், அதாவது அவருக்கு வந்து அவமானம் தரக்கூடிய ஒரு ட்ரீட்டியா அந்த ஹைதர் அலியவே வந்து சைன் பண்ண வைக்கிறாரு ஓகேவா? சோ என்ன பார்த்தோம், பெஷ்வா வந்து இந்த பெஷ்வா மாதவரா பெஷ்வா வந்து பாலாஜி பாஜிராவோட சன். 63ல நிசாம் ஆஃப் ஹைதராபாத் கூட போரிடுவாரு. 65-67 வரைக்கும் ஹைதர் அலி என்ன பண்ணிருப்பாருன்னா அதாவது மைசூர்ல உள்ளவர் நிறைய டெரிட்டரிஸ் அதாவது மராத்தாஸ்க்கு சொந்தமான டெரிட்டரிஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணிருப்பாரு. அந்த ஆக்குபை பண்ண டெரிட்டரிஸ் எல்லாம் மாதவராய் போய் 1772ல ரீகெயின் பண்ணிடுவாரு ஓகேவா? அது மட்டும் இல்லாம ரீகெயின் பண்ணது மட்டும் ஹைதர் அலிய ஒரு ட்ரீட்டிய சைன் பண்ண வைக்கிறாரு. அது அவருக்கு ஹைதர் அலிக்கு ரொம்ப ஹியூமிலியேஷன், ரொம்ப வந்து அவமானக்குரியதா இருக்குது. சோ நெக்ஸ்ட் யார் வரான்னு பாத்தீங்கன்னா ஷா அலம் 2 அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சோ இவர் வந்து பிரிட்டிஷோட ப்ரொடெக்ஷன்ல அவர் வச்சிருப்பாங்க, அதாவது ஒரு பொம்மை அரசர் மாதிரி இவர் இருப்பார் ஓகேவா? சோ இவரை போய் டெல்லியில இருந்து இவர் நம்ம பாலாஜி பாஜிராவ் அவரோட பையன் இந்த மாதவராவ் போய் மீட்டுட்டு வர்றாரு ஓகேவா? சோ ஒரு பொம்மை அரசர் மாதிரி இருக்கிற ஒருத்தரை போய் மீட்டுட்டு வராங்க எங்க
அகமது நகர்ல ஆக்சுவலா அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க ஓகேவா. சோ அங்க இருந்து அவரை திரும்பி டெல்லிக்கு அவங்க வந்து கூட்டிட்டு வராங்க ஓகேவா. சோ பெஷ்வா இப்போ நம்ம மாதவராவ் என்ன 72ல இவர் வந்து இறந்து போயிடுறாரு. இவரோட பிரதர் அடுத்தது யார் வர்றாருன்னா நாராயண் ராவ் தான் இவரோட வராரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 72லயே வந்து அதாவது வந்ததுக்கு அடுத்த வருஷமே 72ல இவர் பெஷ்வா ஆகுறாரா 73ல இவர் வந்து கொன்னுடுறாங்க ஓகேவா. இவளை வந்து இவரை வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இவரு அதுக்கு அடுத்தால யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ் டூ அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. ஆக்சுவலா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மராத்தா ஆங்கிலோ மராத்தா வாரில் பார்ப்போம் ஓகேவா. இந்த பிரச்சனையை பத்தி ஆங்கிலோ மராத்தா வார் பத்தி நம்ம பார்ப்போம். ஆங்கிலோ மராத்தா வார் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வாருக்கு காரணமே இதுதான் மாதவராவ் ஓகேவா. மாதவராவ் அதுக்கு அடுத்தால யார் வரா நாராயண் ராவ் இல்லையா. இவருக்கு அப்புறம் இந்த மாதவராவுக்கு பையன் கிடையாது ஓகேவா. உங்களுக்கு பையன் இல்ல ஹையரே கிடையாது குழந்தைங்க இல்ல. அதனாலதான் இவரோட பிரதரான நாராயண் ராவ் வந்து அடுத்த பெஷுவாவா வந்திருப்பாங்க. இந்த நாராயண் ராவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் இருப்பான் ஓகேவா, மாதவராவ் டூ அப்படின்னு அவங்க பேரு. ஆனா இவன் வந்து சின்ன குழந்தை ஓகேவா, இஸ் அ பேபி. சோ இங்க இன்னொருத்தர் இருப்பாரு ரகுநாத ராவ், ரகுநாத் ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த இருக்கார்ல ரகுநாத ராவ் இவர் தான், இவரு வந்து போட்டிக்கு வருவார் ஓகேவா. இது ஒரு குழந்தை தானே, இந்த குழந்தைய கொண்டு போய் பெஷுவாக்கணுமா, அதான் நான் இருக்கேன் இல்ல நான் பெஷுவாவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் போட்டி போடுவாரு. சோ இதனால வர்றதுதான், இந்த பிரச்சனையினால வர்றதுதான் வந்து ஆங்கிலோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தாவார் ஓகேவா. சோ இவரோட சன் தான் கடைசி கடைசி பெஷுவாவா இருப்பாங்க யாருன்னா பாஜிராவ் டூ ஓகேவா. பாஜிராவ் டூவா இருக்காரு கடைசி பெஷ்வா. யார் ஃபர்ஸ்ட் பெஷ்வா யாரு? பாலாஜி விஸ்வநாத் இல்லையா, பாலாஜி விஸ்வநாத். லாஸ்ட் பெஞ்ச் பெஷ்வா யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜிராவ் டூ. யாரோட சன்னா ரகுநாத் ராவோட சன். சோ மாதவராவ், மாதவராவுக்கு குழந்தை இல்லாதனால நாராயண் ராவ் வராரு. ஆனா இவர் வந்து ஹீஸ் மர்டர்ட், மர்டர்ட் பை சம் ஒன் அடுத்த வருஷமே மர்டர்ட் பை சம் ஒன். இவருக்கு ஒரு பையன் இருக்கான் மாதவராவ் டூ அப்படின்னு அவருக்கு பேரு. இவரு பேபியா இருக்கிறதுனால இவருக்கு எதிராக இன்னொரு போட்டி வருது, அது இன்னொரு ஒருத்தர் வராரு ரகுநாத் ராவ். சோ இவரு இவங்களுக்குள்ள பிரச்சனைனால உருவானதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவரோட பையன் தான் பாஜிராவ் டூ தான் கடைசி பெஷ்வா ஓகேவா. இவ்வளவுதான் மேட்டர் ஆங்கிலோ மராத்தா வார். சோ மொத்தம் மூணு மராத்தா வார் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வார் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் எதனால வந்ததுன்னு, மாதவராவ் அவருக்கு வந்து நோ ஹேர். ஓகே இவருக்கு நோ ஹயர், குழந்தைங்க இல்லை. அடுத்தது இவரோட பிரதர் வராரு நாராயண் ராவ் வராரு ஓகேவா. ஸோ இவரோட பையன் பார்த்தீங்கன்னா சவாய் மாதவராவ் இல்லைன்னா அவரை வந்து மாதவராவ் டூ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஓகேவா. ஸோ இவர் பேபி, இவர் ஒரு பேபி ஓகேவா, குழந்த சின்ன குழந்தை தான். ஸோ இவர் என்ன ஆகும்னா இவருக்கு எதிராக வந்து ரகுநாத ராவ் வந்து வராரு ஓகேவா. ஸோ இவர் வந்து நான் தான் பெஷுவாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நானா ஃபட்னாவிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இவர் ஞாபகம் வச்சுக்கோங்க நானா ஃபட்னாவிஸ். சோ இந்த மனுஷன் தான் வந்து இந்த குழந்தை தான் வந்து பெஷாவா வரணும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாரு. இவர் வந்து கார்டியனா இருப்பாரு ஓகேவா. சோ ரகுநாத் ராவ் என்ன பண்ணுவாருன்னா பிரிட்டிஷ் ஹெல்ப் போய் நாடுவாரு. இருக்கவே இருக்கு பிரிட்டிஷ், உடனே பிரிட்டிஷ் வந்து ஓகே சொல்லிடுவாங்க இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டா ரொம்ப பிடிக்கும் இல்லையா பிரிட்டிஷ்க்கு. இப்படிதானே சண்டை போடுறது வந்து சமாதானப்படுறது வந்து வர மாதிரி, இல்ல நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு ஹெல்ப் கொடுக்குற மாதிரி தானே வந்து நம்ம வந்து பிரிட்டிஷ் வந்து ஆட்சி புரிய ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மாதிரி பிரிட்டிஷ்ல ஹெல்ப் கேட்டோம்னா பிரிட்டிஷ் உடனே மண்டையாட்டியாச்சு ஓகேவா. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த நானா ஃபட்னாபிஸ்க்கும் இவங்களும் சேர்ந்து ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்ண வைக்கிறாங்க. என்ன ட்ரீட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் சூரத். இதுல வந்து ஒரு மூணு ட்ரீட்டி வரும் ஓகேவா, மொத்தமா மூணு ட்ரீட்டி. ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி பாத்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் சூரத், நம்ம புக்கில் இருக்காது அவங்க இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ட்ரீட்டி ஆஃப் சூரத் 1775 நடக்கும். ஸோ இது இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரகுநாத ராவ் கூட பிரிட்டிஷ், பிரிட்டிஷ் மீன்ஸ் என்ன சொல்றது வைசராய்னு நமக்கு ஒருத்தர் இருப்பாரு ஓகேவா. பிரிட்டிஷ்ல இருந்து மொத்த இந்தியாவுக்கும் வைசராய்னு ஒருத்தர் இருப்பாங்க. மற்றபடி இந்த ஏரியா, இந்த ஏரியாவுக்கு ஒருத்தர் ப்ராவின்சஸ்க்கு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த ப்ராவின்சஸ்ல இருக்கிற அந்த ஹெட்டு கிட்ட போய் இவர் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு. ஸோ அந்த ப்ராவின்சஸ்லோட ஹெட்ல வந்து ஓகே சொல்லியிருக்காங்க இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி ஆஃப் சூரத்தை சைன் பண்ண வைக்கிறாங்க இந்த நானா ஃபட்னாவிஸ் அப்படிங்கிறவங்களும்.
சாரி இவங்க வந்து யார்கிட்ட சைன் பண்றாங்கன்னா ரகுநாத ராவ் தான் சைன் பண்றாரு. ட்ரீடி ஆஃப் சூரத் என்ன சைன் பண்றாருன்னா சால்செட் பெசீன் அப்படிங்கிற அந்த ரெண்டு இடத்த நான் உங்களுக்கு கொடுப்பேன், பிரிட்டிஷ்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த சைன் பண்றது. என்ன நீங்க பெஷ்வாவா ஆக்குனீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சால்செட் அப்புறம் பசீன் அப்படிங்கிற அந்த ரெண்டு இடத்த நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் ரகுநாத ராவ் வந்து சைன் பண்றாரு. ஓகேவா, புரிஞ்சுதா? சோ ட்ரீட்டி ஆஃப் சூரத் 1775 ரகுநாத ராவ் ரகு அண்ட் வெர்சஸ் பிரிட்டிஷ் ரெண்டு பேரும் சைன் பண்றாங்க. ஓகேவா, சோ இதுல என்ன கொடுக்குறாங்க, சால்செட் பிளஸ் பசீன் அப்படிங்கிற ரெண்டு இடத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? இது ஓகே தானே? அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க இங்க போன உடனே நானா பெர்னாண்டஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ ப்ராவின்சஸ்ல உள்ள ஹெட்டிட்டியா போய் கேட்கறேன், நான் ஸ்ட்ரெயிட்டா வைசராய்க்கே போவேன்னு சொல்லிட்டு அப்போ வைசராயா இருந்த இந்தியாவோட வைசராயா இருந்த வாரன் ஹாஸ்டிங் இவர் தான் வைசராய். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா நடக்கும் போது யாரு வைசராயா இருக்கா, வாரன் ஹாஸ்டிங். இவர்கிட்டயே போய் ஸ்ட்ரெயிட்டா போய் நானா பெர்னாண்டஸ் வந்து ஃபட்னாமிஸ் வந்து பேசுவார். சோ இவர் என்ன பண்றாருன்னா, எனக்கு தெரியாம நீங்க எப்படி வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் சூரத் வந்து நீங்க பண்ணலாம், ஏன்னா உண்மையான ஹயர் யாரு, இந்த மாதவராவ் டூ தான், இவருக்கு கொடுக்காம நீங்க எப்படி ரகுநாத ராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. யாரு, வாரன் ஹாஸ்டிங் வந்து இந்த ட்ரீட்டி ஆஃப் சூரத்தையே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகே, காட் இட்? ஸோ இப்போ வாரன் ஹாஸ்டிங் என்ன பண்றாங்கன்னா, ஃபட்னாவிஸ் கூட சேர்ந்து ட்ரீட்டி ஆஃப் புராந்தர் அப்படிங்கறத சைன் பண்றாங்க. ஸோ செகண்ட் ட்ரீட்டி வந்து ட்ரீட்டி ஆஃப் புராந்தர். புராந்தர் டேட் வந்து 1776, அதுக்கு அடுத்த வருஷமே 1776 சைன் பண்றாங்க. ஓகேவா, சோ இது வந்து தேர்ட். இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இந்த ட்ரீட்டி ஆஃப் இது யார் சைன் பண்ணா, பெஷ்வாஸ் சைன் பண்ணிருக்காங்க இல்லையா. சோ இந்த நானா ஃபட்னாவிஸ் இவங்க எல்லாம் எந்த இடத்துல உள்ளவங்க, எந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க, பெஷ்வா ஃபேமிலி சேர்ந்தவங்க. சோ பெஷ்வா நீங்க சைன் பண்ணிட்டீங்க. இது இது ஆக்சுவலா ட்ரீட்டி ஆஃப் புராந்தர் என்ன என்ன மீனிங்னா, அவங்க வந்து இவங்களுக்கு கூட வந்து ஒத்து போறது மாதிரி கிட்டத்தட்ட. ஓகேவா, சோ இவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்க்கு கீழே வர மாதிரி ஆயிடுச்சு. சோ என்ன பண்றாங்கன்னா, மத்த ஃபேமிலிஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் இது வந்து பிடிக்கல. ஓகேவா, மத்த ஃபேமிலிஸ்க்கு பிடிக்கல. சோ 1781 என்ன நடக்குன்னா, ஒரு வார் கிளம்புது. யாருன்னா, மகாதாஜி சிந்தியா. சோ சிந்தியா ஃபேமிலி, நம்ம ஏற்கனவே அஞ்சு ஃபேமிலி பார்த்தோம் இல்லையா, அதுல சிந்தியா ஃபேமிலியில உள்ள ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போர் புரிகிறாரு. யாரு கேப்டன் பாத்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ்க்கு ஹெட்டா யார் வருவனா, கேப்டன் பாக்ஹம் அப்படிங்கிறவர் வருவார். ஸோ சிந்தியாவுக்கும் பாக்ஹம்க்கும் பிரச்சனை நடக்கும், யார் ஜெயிப்பா, கன்ஃபார்மா பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் 1789 மறுபடியும் இன்னொரு ட்ரீட்டியை சைன் பண்ண வைக்கிறாங்க அந்த பிரிட்டிஷ், என்னன்னா ட்ரீட்டி ஆஃப் சால்பாய். ஸோ தேர்ட் ட்ரீட்டி வந்து சால்பாய் ட்ரீட்டி. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரீட்டி சூரத், புராந்தர், தேர்ட் வந்து சால்பாய் அப்படிங்கிற ட்ரீட்டியை சைன் பண்ண வைக்கிறாங்க. எந்த இயர்னா 1789 சைன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மராத்தா வார்ல, ஃபர்ஸ்ட் ஸோ ஆங்கிலோ மராத்தா வார்ல நமக்கு மொத்தம் மூணு ட்ரீட்டி இருக்கு. ஓகேவா, மூணு ட்ரீட்டி இருக்கு, இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வைசராயா இருந்தது யாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், வாரன் ஹாஸ்டிங். ஓகேவா, வாரன் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து வைசராயே இருக்கிறார். ஓகேவா, இதுல நான் பேர் என்ன, நானா ஃபட்னாவிஸ் அப்படிங்கிறவரு ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த சால்பாய் அப்படிங்கிற ட்ரீட்டில என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே சால்செட் பசீன் அப்படிங்கறத பிரிட்டிஷ் குடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த ரகுநாத ராவ், சோ அதை கொடுத்துட்டாங்க. ரகுநாத ராவுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பென்ஷன் கொடுத்து அவரை ஒரு கரையில உட்கார வச்சுட்டாங்க. ஓகேவா, சோ ரகுநாத ராவுக்கு ஒரு பென்ஷன் கொடுத்து அவரை உட்கார வச்சாச்சு. சோ அடுத்தது செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படின்னு நடக்குது. 1803 வரைக்கும் நடக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா, பெஷ்வா யார் இருக்காங்கன்னா, பாஜி ராவ் டூ, நம்ம கடைசி பெஷ்வா இல்லையா, ரகுநாத ராவோட பையன். ஸோ ரகுநாத ராவ பென்ஷன் கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அவரோட பையன் பாஜி ராவ் டூ வந்து என்ன பண்றாங்கன்னா, சப்சிடியரி அலையன்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரீட்டியை கொண்டு வராங்க. அந்த ட்ரீட்டியோட பேர் என்ன பாத்தீங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் பசீன் 1802. இந்த ட்ரீட்டி ஆஃப் பசீன் எப்படி நடந்தனா, 1802 ஆக்சுவலா சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கிங் இருக்காங்கல்ல, ஒரு கிங்கோ பெஷ்வாவோ யாராவோ இருக்கட்டும், அவங்களை சுத்தி வந்து நிறைய காவலர்கள் இருப்பாங்க இல்லையா, நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அதாவது இவங்களுக்கு பாதுகாப்புக்காக நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த சோல்ஜர்ஸ் யாரா இருப்பாங்க, இந்த கண்ட்ரில இப்ப இது இது வந்து பாம்பேனா, பாம்பேல பாம்பேல உள்ள அரசரம், பாம்பே மக்கள், பாம்பே சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இது சென்னைனா சென்னையில இப்ப சேரர்கள், சோழர்கள்னா சோழர்களாவையில சோழ காவலர்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க காவலர்கள் தான் அவங்கவுங்க கிங்க வந்து பாதுகாப்புல இருப்பாங்க. அந்த சப்சிடரி அலையன்ஸ் மீன்ஸ் என்னன்னா, பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்றாங்க,
நீங்க வச்சிருக்க அந்த காவலர்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு எங்களோட சோல்ஜர்ஸ் அதாவது பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் தான் நீங்க உங்களுக்கு காவலுக்கு வைக்கணும். எப்படி ஆடுக்கு காவல் ஓனாய் மாதிரி உங்களுக்கு பாதுகாப்புக்கு நாங்க எங்களோட பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் தான் நீங்க வைக்கணுமே தவிர உங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வீட்டுக்கு அனுப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் சப்சிடரி அலையன்ஸ். இதுக்கு ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பா நம்ம எந்த ஃபேமிலிஸுமே ஒத்துக்க மாட்டாங்க. பெஷுவாவா இருக்கட்டும், ஹோன்ஸ் லேபே எந்த ஃபேமிலியாஸா இருக்கட்டும், யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி யாருமே ஒத்துக்கல. ஆனா இங்க என்ன பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இந்த பெஷுவாவை பாஜிரா பூவை வந்து சைன் பண்ண வைக்கிறாங்க. ஓகேவா? சோ அது வந்து ஒரு ஹியூமிலியேஷன் தான், கிட்டத்தட்ட ஒரு ஹியூமிலியேஷன் தான். ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு எந்த பர்சனல் ஒரு பிரைவசியே இருக்காது இல்லையா? ஏன்னா எல்லா விஷயத்தையும் இவங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரிட்டிஷ் உங்க பக்கத்துல நிக்கிறாங்கன்னா நீங்க ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு எதிராக நீங்க பண்ண முடியாது. ஒரு சின்ன யோசனை பண்றது கூட இல்ல, டிஸ்கஸ் பண்றது கூட இவங்க வந்து எல்லாமே வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ ஒரு ஹியூமிலியேஷன் மாதிரிதான். ஓகேவா? சோ இப்ப யார் வைசராயா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, லார்ட் வெல்லஸ்லி. சோ ஃபர்ஸ்ட் மராத்தாவா இருக்கு வாரன் ஹாஸ்டிங், செகண்டுக்கு வந்து லார்ட் வெல்லஸ்லி தான் வைசராயா இருக்காரு. சோ என்ன நடக்குதுன்னு பாப்போம். சோ பாஜிராவ் அப்புறம் சிந்தியா, இவங்க வந்து பெஷ்வா இல்லையா? சோ பெஷ்வால உள்ள பாஜிராவ், சிந்தியா இந்த ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து யார் கூட போட்டி போடுறாங்க பாத்தீங்கன்னா, ஹோல்கர். ஹோல்கருக்கு யார் சப்போர்ட்டா இருக்காங்கன்னா பிரிட்டிஷ். இப்ப ஹோல்கர் யாருன்னா இவங்களும் ஒன் ஆஃப் த ஃபேமிலி தான், மராத்தா ஃபேமிலியில ஒருத்தர் தான். இவங்க எப்படி பிரிட்டிஷ் கூட சேர்ந்தாங்கன்னு பாக்குறீங்களா? ஏன் சேர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாஜிராவ் வந்து இவங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை, பாஜிராவுக்கும் பாஜிராவ் ஃபேமிலி அதாவது பெஷ்வா ஃபேமிலிக்கும் ஹோல்கர் ஃபேமிலிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனைனாலே நம்மால் உள்ள போயிருவாங்க இல்லையா? சோ பிரிட்டிஷ் இவங்க கூட ஹெல்ப் பண்ணி இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது. இவங்க இவன் பிரிட்டிஷ் சேர்ந்ததுனால பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. ஓகேவா? சோ 1802 என்ன பண்றாங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் பசீன் சைன் பண்ண வச்சிடறாங்க. யார? பெஷ்வாவை சைன் பண்ண வச்சிடறாங்க. இதுல என்ன மேட்டர்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா சப்சிடரி அலையன்ஸ் இல்லையா, சப்சிடரி அலையன்ஸ் என்னது? மத்த ஷோ சோல்ஜர்ஸ் எல்லாம், எல்லா சோல்ஜர்ஸும் யாரா இருக்கணும்? பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் தான் இவங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ இதுக்கு வந்து பாஜிராவ் வேண்டாம் முடியாதுன்னு சொன்னாரு. எப்படியோ அவரை சைன் பண்ண வச்சுட்டாங்க. சைன் பண்ண வச்சதுனால பிரச்சனை வந்ததுதான் ஹோல்கரு. இப்ப அந்த ஹோல்கரே பிரிட்டிஷ் கூட போய் சேர்ந்துகிட்டு இவங்களையும் தோக்கடிச்சாச்சு. சோ தோக்கடிச்ச பிறகு வேற வழியே இல்லாம பாஜிராவ் ட்ரீட்டி ஆஃப் பசீன் அப்படிங்கறத சைன் பண்றாரு. 1802 பெஷ்வா சைன் பண்ணியாச்சு. பெஷ்வா சைன் பண்ணா போதுமா? மத்த ஃபேமிலிஸ் எல்லாம் சைன் பண்ணும் இல்லையா? அதனால 1803 இன்னொரு ட்ரீட்டி சைன் பண்ண வைக்கிறாங்க, தேவ்கோன் அப்படிங்கிற ட்ரீட்டி. இது யார் சைன் பண்றா? போன்ஸ்லே ஃபேமிலி சைன் பண்றாங்க 1803. மறுபடியும் சிந்தியா அப்படிங்கிற ஃபேமிலி, சுர்ஜி அஞ்சன்கோன் ட்ரீட்டி. ஓகேவா? இந்த ட்ரீட்டின்னு எழுதிக்கோங்க. சோ சுர்ஜி அஞ்சன்கோன். சோ அந்த ட்ரீட்டியோட பேர் வந்து சுர்ஜி. இதெல்லாம் ஒவ்வொரு இடத்தோட பேர் ஓகேவா? சுர்ஜி அஞ்சன்கோன் ஒரு இடம் இருக்கு, தேவ்கோன் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல சைன் பண்றதுன்னா அந்த இடத்தோட பேர் வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. சோ ட்ரீட்டி ஆஃப் தேவ்கோன் யார் கூட சைன் பண்ணது? போன்ஸ்லே கூட சைன் பண்ணது 1803. சுர்ஜி அஞ்சன்கோன் சிந்தியா கூட சைன் பண்ணது 1805. ராஜ்கா ட்ரீட்டின் போட்டு மத்த எல்லா ஃபேமிலிஸையும் சைன் பண்ண வச்சு மொத்தமா இந்த சப்சிடரி அலையன்ஸ் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்போ எல்லா இடத்துலயும் அவங்க ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அந்த சேஃப்டிக்கும் இந்த இவங்க சோல்ஜர்ஸ் தான் நிக்க வைக்கணும், இல்லைன்னா அவங்க கோர்ட்ல கண்டிப்பா இவங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு கோர்ட்லயும், எல்லா இந்தியால இருக்கிற எல்லா கிங்கோட கோர்ட்லயும் அசம்பிளிலயும் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கமாண்டர் அங்க உட்கார்ந்து இருப்பாரு. அதே மாதிரி சோல்ஜர்ஸும் இவங்களோட சோல்ஜர்ஸா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ட்ரீட்டி. அப்ப மொத்தமா என்னது, இவங்களை விட்டுட்டு எந்த ஒரு விதமான பிளானும் நம்ம போட முடியாது. இவங்களுக்கு எதிராக, பிரிட்டிஷ்க்கு எதிராக எந்த ஒரு பிளானும் போட முடியாத அளவுக்கு இந்த செட்டப் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இதனாலேயே தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, 1817-1880 இப்ப பெஷ்வா எல்லா ஃபேமிலியும் சண்டை போட்டு இருக்காங்க இல்லையா? ஏற்கனவே நம்ம ட்ரீட்டி 2 பார்த்தோம், எல்லா ஃபேமிலிக்குள்ளயும் சண்டை. இப்ப எல்லாம் பிரிஞ்சு இருக்காங்க. பிரிஞ்சிருந்ததுனாலயே இந்த பிரிட்டிஷ் உள்ள புகுந்து இவங்களுக்குள்ளாடியே பிரச்சனை உருவாக்கி உள்ள புகுந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி மொத்தமா எல்லாத்தையும் உருவிட்டாங்க இல்லையா. சோ இப்போ அந்த பெஷ்வாஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கைக்வத் அப்படிங்கிறது இன்னொரு ஃபேமிலி, இன்னொரு செட் ஆஃப் ஃபேமிலி. நம்ம ஏற்கனவே 5 ஃபேமிலிஸ் பார்த்தோம், அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இவங்களதான் இருப்பாங்க. சோ இவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம், பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க நம்ம எல்லாம் சேர்ந்துட்டோம்னா சேர்ந்து போய் இந்த பேர் என்ன, பிரிட்டிஷை வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்தா, இவங்க ரெண்டு பேரு கூட யார ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புறாங்கன்னா, பெஷ்வால இருந்து ட்ரிம்பக்சி அப்படிங்கிற ஒருத்தர் அனுப்புறாங்க.
கைக்வாத்ல இருந்து கங்காதார் சாஸ்திரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வர்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே என்ன ஆச்சுன்னா பிரச்சனை உண்டாக்கி கைகலப்பு உண்டாக்கி கைகலப்புல திரும்பச்சு என்ன பண்றாருன்னா கங்காதர் சாஸ்திரிய வந்து கொன்னுடுறாரு. ஓகேவா, கொன்னோட என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒவ்வொரு கோர்ட்லயும் பிரிட்டிஷ்கோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பாரு. இங்க யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா எல்பின் ஸ்டோன் அப்படிங்கிறவர் இருக்காரு. இவரு இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் பூனால நடக்குது, பூனால உள்ள கோர்ட்ல நடக்குது. ஸோ பூனால உள்ள கோர்ட் நடந்த உடனே இந்த எல்பின் ஸ்டோன் என்ன பண்றாரு, இவரை கொன்ன உடனே ட்ரிம்பக்சிய வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, அரெஸ்ட் பண்ண உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. பெஷ்வாவும் ஒன்றும் பண்ண முடியல, இவரோட ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தாலும் இப்போதைக்கு பெஷ்வாவோட ஒன்றும் பண்ண முடியல. ஆனாலும் மறுபடியும் என்ன பண்ணிடுறாங்கன்னா பெஷ்வா இந்த ட்ரிம்பக்ஜிக்கு ஹெல்ப் பண்ணி அவரை எஸ்கேப் பண்ண வச்சுருவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ மறுபடியும் பெஷ்வா இந்த பிரச்சனையினால 1817 ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஓகேவா, ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க இந்த பக்கம் ரெண்டு குரூப், பெஷ்வா, ஹோல்கர், சிந்தியா, போன்ஸ்லே. இப்போ நமக்கு பிரச்சனை யாரும் கூட கைக்வாத் கிட்ட தானே பிரச்சனை. ஸோ மத்த ஃபேமிலிஸ் எல்லாம் இங்க சேர்ந்துக்கிடுறாங்க, பெஷ்வா கூட சேர்ந்துடுறாங்க. கைக்வாத் கூட யாரு, கண்டிப்பா பிரிட்டிஷ் தான் இல்லையா. ஸோ பிரிட்டிஷ்க்கு இந்த பிரிச்சு விளையாடுறாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இவங்க கூட சண்டை போடுறதுனால பிரிட்டிஷ் மறுபடியும் இவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு இவங்க கூட பிரச்சனை பண்றாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதனால என்ன ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்கன்னா பூனா ட்ரீட்டி. கதம் கதம் ஃபார் மராத்தாஸ், பெஷ்வாஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ட்ரீட்டியால கதம் கதம் தான். ஓகேவா, தி எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, என்ன நடக்குது பாருங்க, 1817 இதோட கதம் த எண்ட் அப்படின்னு சொல்லலாம். மராத்தாஸ்க்கும் பெஷ்வாஸ்க்கும் என்ன ட்ரீட்டியில என்ன வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்க, பெஷ்வா நீங்க தானே கிங்கா இருக்கிறீங்க, பிரைம் மினிஸ்டர், ஃபோர்மோஸ்ட் மினிஸ்டர், அந்த பதவியில இருந்து வெளியே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பதவியில இருந்து வெளியே வந்துருங்க மட்டும் இல்லாம இந்த சிஸ்டமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இனிமே பெஷ்வா அப்படிங்கிற சிஸ்டமே இருக்க போறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபுல்லா பிரிட்டிஷ் தான் இருக்க போறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அதுதான் நடக்க போகுது. ஸோ ரிசைன்ட் த ஹெட்ஷிப் ஆஃப் பெஷ்வா, பெஷ்வா அப்படிங்கிற அந்த டைனாஸ்டி அந்த ஒரு சிஸ்டத்தையே இவங்க வந்து ரிசைன் பண்றாங்க. ரெண்டாவது என்னன்னா இந்த கைக்வாத் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இவங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும். யாரு, பெஷ்வாஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி கொங்கன் அப்படிங்கிற இடத்த பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ கொங்கன் எந்த ஏரியா, நமக்கு மேப்ல இந்த மேற்கு நார்த் சைட்ல உள்ள அந்த கோஸ்ட் இல்லையா. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்ட், வெஸ்ட் சைட்ல உள்ள, எஸ் வெஸ்ட் சைட்ல உள்ள இந்த கோஸ்ட் வந்து கொங்கன் கோஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கொங்கன் ஏரியாவை வந்து யார் கொடுத்துடணும், நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு நீங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ட்ரீட்டியை சைன் பண்றாங்க. ஓகேவா, ஸோ இதனால என்ன அது நம்ம கடைசி அரசரான பாஜிராவுக்கு ரொம்ப இதா போயிடுது, ஹியூமிலியேஷன் ஆயிடுது. ஓகேவா, இவர் என்ன பண்றாரு, அப்படியா பண்றீங்கன்னு சொல்லிட்டு பூனால ரெசிடென்சி ஆஃப் பிரிட்டிஷ் இருக்கும், அதாவது பிரிட்டிஷோட குடும்பங்கள் எல்லாம் தங்கி இருப்பாங்க. ஓகேவா, ஸோ பூனால அந்த ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவுக்கு இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா தீ வச்சு கொடுத்துடுறாரு. ஓகேவா, தீ வச்சு கொடுத்துனோடனே கொளுத்திட்டு என்ன பண்ணுவாருன்னா சத்தாராக்கு எஸ்கேப் ஆயிடுவார். சத்தாரால யார் இருக்கா, நம்ம சிவாஜியோட டிசனன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அங்க அந்த மனுஷன் வந்து எஸ்கேப் ஆயிட்டு போயிடுறாரு. ஓகேவா, ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா ஜென்ரல் ஸ்மித் வந்து பூனாவை கேப்சர், பூனாவை இது பண்ணிட்டு அங்க உள்ள இந்த தீ எல்லாம் அணைச்சி கொஞ்சம் சரி பண்றாரு. ஓகேவா, ஸோ ஜென்ரல் ஸ்மித் வந்து பூனாவை அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா பூனாவை யாரு, பாஜிரா வந்து இது பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா. ஸோ இப்போ வந்து பூனாவை வந்து ஜென்ரல் ஸ்மித் அப்படிங்கிறவரே வந்து எடுத்துக்கிட்டாரு. அடுத்தது பாஜிராவ் என்னாச்சுன்னா இவர் வந்து சத்தாராக்கு ஓடி போனாலும் கடைசியில என்னாச்சு, எல்பின் ஸ்டோன் கிட்டயே போய் சரண்டர் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 1818 எல்பின் ஸ்டோன் கிட்ட பாஜிராவ் 2 சரண்டர் ஆயிடுறாரு. அதோட எல்லாம் முடிந்து போய்விட்டது. ஸோ அவுட்கம் ஆஃப் த தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க, பெஷ்வா சிஸ்டத்தையே வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 1851 பாஜிராவ் 2 வந்து என்ன பண்றாங்க, அவர் வந்து 1851 வரைக்கும், ஓகேவா, 1851 வரைக்கும் பாஜிரா வந்து அவர் வந்து சிறையிலே வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பென்ஷன் கொடுத்து சிறையில வச்சிருப்பாங்க. ஓகேவா, பென்ஷன் கொடுத்து சிறையில வச்சிருப்பாங்க. 1851 இந்த மனுஷன் இறந்து போயிடுவாரு. அதுக்கு அடுத்தால யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவாஜியோட டிசன்டன்ட் இருக்காங்கல்ல, பிரதாப் சிங் அப்படிங்கிறவரு. ஸோ இவரை வந்து சத்தாரா, சத்தாராலதானே இருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ சத்தாரா பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிங்டம்க்கு இவரை வந்து
ஒரு பொம்மை அரசரா இவர் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா, இந்த பொம்மை அரசரா தான் இந்த பிரதாப் சிங்க வந்து அந்த இடத்துல வந்து இந்தா இருந்துக்கோ வச்சுக்கோ இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மராத்தாஸோட கான்ஃபிடரசி, அதாவது அந்த அவங்களோட அந்த ஃபேமிலிஸ் இருக்காங்கல்ல, அஞ்சு ஃபேமிலிஸ் அவங்க கூட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்கல்ல, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோங்கிற மாதிரி, அதையே வந்து ஃபுல்லா டிசால்வ் பண்ணிடுவாங்க. போன்ஸ்லே ஹோல்கர் சிந்தியா இது எல்லாமே வந்து கான்ஃபிடரசியே வந்து டிசால்வ் ஆயிரும். ஓகேவா, இப்ப எல்பின் ஸ்டோன் பாஜிராவ் டூ எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாரு இல்லையா, சோ இவரை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பாம்பேயோட கவர்னரா வந்து மாத்திடுவாங்க. சோ மராத்தாவோட ஏரியா எல்லாம் பாம்பே பிரசிடென்சி கூட அனெக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம பாக்குறோம் இல்லையா, பிரிட்டிஷ் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி பாம்பே பிரசிடென்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சோ பாம்பே பிரசிடென்சியோட கவர்னரா யார் ஆகுறான்னு பாத்தீங்கன்னா இந்த எல்பின் ஸ்டோன். சோ அந்த பூனால உள்ள அந்த இதுல அசம்பிளில இருந்த இந்த எல்பின் ஸ்டோனை வந்து அவங்களோட ரெப்ரஸண்டேட்டிவான எல்பின் ஸ்டோனை இவங்க வந்து என்ன பண்றாங்க, பாம்பே பிரசிடென்சியோட கவர்னரா இந்த மூணாவது மராத்தா வார்க்கு அப்புறம் அவங்க வந்து போடுறாங்க. ஓகேவா, சோ இந்த பார்ட் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த பார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இருக்காது, ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி தான் இருக்கும், லிட்ரேச்சர் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொவின்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் வந்து எந்த ஏரியாவை எப்படி எல்லாம் கூப்பிட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜென்ரல் டாபிக்ஸ் தான். அப்புறம் கடைசி டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த பேர் என்ன பெஷ்வாஸோட ஆட்சி எப்படி இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்த பார்ட்ல இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த பார்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ.